ஜென்ரலான மென்டாலிட்டி வந்து நல்லா ஒருத்தன் டெவலப் ஆனால் நான் காரணம், நல்லா டெவலப் ஆகிட்டி நீ காரணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி எப்பயுமே சொல்லக்கூடாது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு 10 பேர் கண்டிப்பாக காரணமாக இருப்பாங்க, நம்ம தோக்குறதுக்கு நம்ம மட்டும்தான் காரணமாக இருப்போம். ஒருத்தர் இருக்காரு நம்ம கூட தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை பண்ண சண்டை போடுறாரு, பதிலுக்கு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். யார் ஜெயிச்சாலும் தயவு செஞ்சு கைதட்டி பழகுங்க. யார் ஜெயிச்சாலும் முகமது சிராஜ் பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவர் வந்து ரிக்ஸாக்காரோட பையன். முகமது சிராஜ் வந்து இந்தியன் ஸ்குவாட்ல பிக் பண்ணிட்டாங்க, அவர் ஆஸ்திரேலிய டூர்ல இருக்காரு, முகமது சிராஜோட அப்பா இங்க இறந்து போயிட்டாரு, அதுக்கும் அவர் வர முடியல. பிளேயிங் லெவல்ல இடம் கிடைச்சது, நல்லா பவுலிங் போட்டார், அப்ப இந்தியா சீரீஸை வின் பண்ணாங்க. ஜெயிட்டா வந்து அவர் அவங்க அப்பா எங்க பார்த்தாரு அப்படின்னா போய் வந்து இந்த கல்லறையில போய் தான் பார்த்தாரு. இந்த மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார்ல, வாங்கின அந்த $5,000 யாரு கொடுத்தாரு? 1,000 கோடி சம்பாரிச்சவங்க யாருமே கொடுக்கல, 500 கோடி சம்பாரிச்சவங்க யாருமே கொடுக்கல பெருசா. முகமது சிராஜ் இப்பதான் ஒரு க்ரோயிங் ஸ்டார், அவருக்கு வர பணத்தை என்ன பண்ணிட்டாரு ஆக்சுவலா அந்த கிரவுண்ட்ல மெயின்டெனன்ஸ்க்கு ஒர்க் பண்ணி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. சொல்ல வரேன் அப்படின்னா ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க பெரிய பெரிய பணக்காரனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 1 ரூபாய் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதுதான் சூப்பர். ஆக்சுவலா நம்ம டெவலப் ஆகிறோம், நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம வீடு கட்டுறோம், நம்ம பணக்காரரோ நம்ம அது விஷயம் கிடையாது. ஆக்சுவலா நீங்க உங்க தெரு, உங்க ஊரு, இந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த ஸ்டேட், இந்த கண்ட்ரி, இதை ரொம்ப பாதுகாத்துக்கிற வேண்டிய பொறுப்பு உங்க எல்லாத்துக்குமே இருக்கு. ஆக்சுவலா